ரியாத்திலிருந்து சகோதரர் ஷர்புதீன் என்பவர் கேட்டிருக்கிறார். நமக்கு அன்பளிப்பாக கிடைத்த பொருளை நாம் பிறருக்கு அன்பளிப்பு செய்யலாமா என்று கேட்டிருக்கிறார். அதாவது என்ன கேட்கிறார்னா, நமக்கு ஒரு பொருள் அன்பளிப்பாக பிறரால் வழங்கப்படுகிறது, அந்த பொருளை நாம் மற்றவர்களுக்கு அன்பளிப்பாக அதை கொடுக்கலாமா, பிறருக்கு அதை நாம் அன்பளிப்பு செய்யலாமா என்றுதான் இவர் கேட்டிருக்கிறார். இதுக்கு மார்க்கத்துல எந்த விதமான தடையும் கிடையாது, தாராளமாக செய்யலாம். அன்பளிப்பை பொறுத்தவரையிலே அதற்கென்று சில சட்டதிட்டங்களை மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. அதில் இந்த ஒரு அம்சத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய காலத்திலேயே இதே போல ஒரு நிகழ்வு நடந்திருப்பதை நாம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பெண்மணி ஒரு சால்வையை வந்து அன்பளிப்பாக கொடுக்கிறார். புகாரியில 1277 செய்தியாக இடம்பெற்றிருக்கிறார். ஒரு சால்வையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து கொடுக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே தேவை இருந்ததினால் அந்த அன்பளிப்பை ஏற்றுக்கொண்டு பெற்றுக் கொள்கிறார்கள். அந்த சால்வையை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கீழாடையாக கட்டிக்கொண்டு நபி தோழர்களுக்கு மத்தியில வெளிப்படுகிறார்கள். மிக அழகான ஒரு சால்வையாக அது இருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அணிந்து கொண்டு வெளிப்பட்ட பொழுது ஒரு நபி தோழர் அந்த சால்வையினுடைய அழகை பற்றி வர்ணித்து விட்டு அவர் சொல்லுகிறார், அல்லாஹுடைய தூதர் அவர்களே, இது எவ்வளவு அழகாக இருக்கிறது, இதை எனக்கு நீங்கள் கொடுத்து விடுங்களேன், இதை எனக்கு நீங்க தந்துடுங்க அப்படின்னு கேட்கிறார். அப்போ சுற்றி இருந்த நபி தோழர்கள் எல்லாம் அது ரசூலுல்லாஹ் வந்து எவ்வளவு அழகாக இருந்துச்சு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவை இருந்ததுனாலதானே அதை பெற்று அணிந்து கொண்டார்கள், நீங்க அதை போய் கேட்டுட்டீங்களே என்று கேட்டவரை கண்டிக்கிறார்கள். அப்போ அவர் சொல்றாரு, நான் மரணிச்சா அதை எனக்கு கஃபனா கட்டிடுங்க அப்படின்னு அதை ஏற்பாடு செஞ்சுட்டு போகலான்னு தான் ரசூலுல்லாஹ்ட்ட இந்த துணியை நான் கஃபனாக அமைத்துக் கொள்வதற்கு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறாரு. அதையே ரசூலுல்லாஹ் அன்பளிப்பா அவருக்கே கொடுத்துடுறாங்க. அதுதான் அவருடைய கஃபன் ஆடையாக இருந்தது என்ற செய்தியை நாம பார்க்கிறோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சால்வை அன்பளிப்பாக வருகிறது. அந்த அன்பளிப்பாக வந்த சால்வையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு நபித்தோழருக்கு அதை இன்னொருவருக்கு அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள் என்று இந்த செய்தி நமக்கு ஒரு சட்டத்தை சொல்லி தருகிறது. அதே போல புகாரியில 1446 செய்தியை பார்க்கிறோம். உம்மு அத்தியா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், முசைபா ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு ஆடு அன்பளிப்பு கொடுக்கப்படுகிறது. ஆட்டு இறைச்சி அன்பளிப்பாக கொடுக்கப்படுகிறது. அந்த இறைச்சியிலிருந்து அந்த ஆட்டுக்கறியிலிருந்து அந்த நுசைபா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு அதிலிருந்து சிறு பகுதியை அன்பளிப்பு செய்யறாங்க. நபி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அதை பெற்றுக் கொள்கிறார்கள். அவர்களுடைய வீட்டில் இருக்குது, ரசூல்லா வராம ரசூல்லா சாப்பிட என்ன இருக்குதுன்னு கேட்கிறாங்க. இப்படி நுசைபா அவர்கள் வீட்டிலிருந்து வந்த இறைச்சி இருக்குதுன்னு சொன்ன உடனே ரசூல்லா அதை கொண்டு வர சொல்லி உண்டார்கள் என்று அது செய்திருக்கு. அப்போ முசைபா அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த அன்பளிப்பாக வழங்கப்பட்ட ஆட்டு இறைச்சியை அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள், அதிலிருந்து ஒரு பகுதி அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள் என்று இந்த செய்தி சொல்லுகிறது. இதை ரசூலுல்லாஹும் அங்கீகரித்திருக்கிறார்கள் என்று இந்த செய்தி இடம்பெறுகிறது. அப்போ நமக்கு ஒரு பொருள் அன்பளிப்பாக வருகிறது என்றால் அந்த பொருளை நாம் தாராளமாக பிறருக்கு அன்பளிப்பு செய்யலாம். இதிலே மார்க்கத்தில எந்த விதமான தடையும் கிடையாது. அன்பளிப்பை பொறுத்தவரையில ஒருவர் தன்னுடைய அன்பின் வெளிப்பாடாக இன்னொருவருக்கு தேவை இருக்கின்ற பொழுது இன்னொருவருடைய தேவையை அறிந்து அல்லது இன்னொருவருக்கு ஏதேனும் நாம கொடுக்கணும் என்பதை உணர்ந்து ஒரு பொருளையோ அல்லது தொகையையோ அல்லது ஏதேனும் ஒரு விஷயத்தையோ கொடுக்கிறார். அப்ப இப்படி கொடுக்கப்படுவதான் நாம அன்பளிப்பு என்று சொல்லுகிறோம். இப்ப இந்த அன்பளிப்பை பொறுத்தவரையில மார்க்கம் இதை எப்படி பார்க்குதுன்னா, ஒருவர் இன்னொருவருக்கு அன்பளிப்பு கொடுக்கிறார் என்றால் ஒரு பொருளையோ அல்லது இன்ன பிற விஷயங்களையோ அன்பளிப்பாக கொடுக்கிறார் என்றால் யாருக்கு வழங்கப்பட்டதோ அந்த வழங்கப்பட்டவருக்கான சொத்தாக அது மாறிவிடுகிறது. நான் இப்போ ஒருவருக்கு அன்பளிப்பு கொடுக்கிறேன்னா நான் கொடுத்து விட்ட பிறகு எனக்கும் அந்த பொருளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது அவருடைய பொருளாக அவருடைய சொத்தாக அவருக்கு உரிமை உள்ளதாக அது மாறிவிடுகிறது. இதுதான் மார்க்கம் பார்க்கின்ற பார்வை.
அதனாலதான் ஒரு அன்பளிப்பு நமக்கு வந்தாலும் அதையும் நம்முடைய சொத்தோடு இணைத்து நம்முடைய ஜக்காத்தில் கணக்கிட வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. ஒருவருக்கு அன்பளிப்பு கொடுக்கப்பட்டு விட்டது என்றால் அந்த அன்பளிப்பு என்பது யாருக்கு வழங்கப்பட்டதோ அவருடைய சொத்தாக ஆகிவிடுகிறது. யார் வழங்கினாரோ அவர் அவர் அதற்கு பிறகு அதிலே உரிமை கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடாது. இதுதான் அன்பளிப்பு தொடர்பாக மார்க்கம் சொல்லுகிற ஒரு புரிதல். ஆனா இன்றைக்கு மக்களிடத்துல எப்படி இருக்குதுன்னா அமானிதத்தோடு குழப்பிக்கிறாங்க. ஒரு அமானிதமான பொருள் இருக்குதுன்னா அது போன்ற அன்பளிப்பை நினைக்கிறாங்க. எப்படி அது அன்பளிப்பு வாங்குறவங்களும் சரி அன்பளிப்பு கொடுக்கிறவங்களிடத்துலயும் இந்த ஒரு பார்வை இருக்கிறத பார்க்கணும். இப்ப அன்பளிப்பா ஒருத்தர் ஒருவருக்கு கொடுக்கிறாரு. இப்ப கொடுக்க ஒருத்தர் கொடுத்துட்டாரு, அன்பளிப்பு ஒருத்தர் வாங்கிக்கிட்டாரு, வாங்கினவரு அதை யாருக்காவது கொடுத்துட்டாருன்னு வைங்கன, இந்த கொடுத்தவர் இருக்கிறார்ல அன்பளிப்பு கொடுத்தவர், அவர் என்ன நினைக்கிறாருன்னா நான் கொடுத்த பொருளை இவன் வேற யார்ட்டே கொடுத்தான், நான் கொடுத்த பொருளை இவர் இப்படி இன்னொரு ஆளுக்கு கொடுக்கலாம் என்று கொடுத்து விட்டோம் என்றால் அதோடு நம்முடைய ரோல் முடிஞ்சிடுச்சு. அது அவருடைய சொத்தாக மாறிவிட்டது. அது அவரை என்ன வேண்டாலும் பண்ணலாம், அதை அவர் தர்மம் செய்யலாம், அவரும் வச்சுக்கலாம், பிறருக்கு கொடுக்கலாம். அது அவருடைய உரிமை படைத்த ஒரு சொத்தாக அவருடைய செல்வமாக மாறிவிடுகிறார். அப்ப அதற்கு பிறகு அவர் அதை பயன்படுத்துகின்ற பொழுது அதை அவர் பிறருக்கு கொடுக்கின்ற பொழுது கொடுத்தவர் என்ன பண்ணிட கூடாது, நான் கொடுத்ததை எப்படி இவர் இன்னொரு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்க கூடாது. அப்ப இது எந்த பார்வைனா அமானிதத்துக்கு தான் இந்த பார்வை இருக்கு. ஒருவர் நம்ம இடத்துல ஒரு பொருளை நம்பி ஒப்படைக்கிறார்னா அதை பேணி பாதுகாக்கணும், அதை நாமும் பயன்படுத்த கூடாது, பிறருக்கும் அதை வழங்கிடக் கூடாது, அதை அவர் கொடுத்ததை போலவே நாம் பேணி பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும். இது அன்பு அமானிதம் தொடர்பானது. இதை எப்படி பராமரிக்கிறோமோ அது மாதிரி அன்பளிப்பு நினைச்சிட்டாங்க போல, அது மாதிரி அன்பளிப்பு வணங்கிக்கிட்டு நான் கொடுத்தது எப்படி இவன் எப்படி கொடுக்கலாம் இன்னொரு ஆளுக்கு, இவர் எப்படி இதை இன்னொரு ஆளுக்கு அன்பளிப்பு செய்யலாம், அவன் இவருக்கு கொடுத்த பொருள் அவரிடத்துல பார்த்தனே என்று இதனால் சில மனஸ்தாபங்களும் கோபங்களும் ஏற்படுவதை பார்க்கிறோம். இந்த மனஸ்தாபங்கள் கோபங்கள் இப்படி இதான் இந்த கேள்விகளுக்கான காரணமே அன்பளிப்பு தொடர்பான சரியான புரிதல் இல்லாததின் காரணமாகத்தான். அன்பளிப்பு வாங்கியவரும் அதை பிறருடைய பொருள் என்று அது ஒரு அமானிதமான பொருள் என்பதை போல பாதுகாக்க தேவையில்லை. அன்பளிப்பு கொடுத்தவரும் ஏதோ அமானிதமாக அவரிடத்தில் ஒப்படுத்ததை போல நினைத்துக் கொண்டிருக்க தேவையில்லை. நாம் கொடுத்துட்டோமா, நாம் அன்பளிப்பை வாங்கிவிட்டோமா, இது அன்பளிப்பை எவர் வாங்கிக் கொள்கிறாரோ அவருடைய சொத்தாக மாறிவிடுகிறார். அன்பளிப்பு கொடுத்தவருக்கு அதற்கு பிறகு எந்த ஒரு ரோலும் கிடையாது, அதுக்கு அதிலே வந்து தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. இவருக்கு கொடுக்க அன்பளிப்பு கொடுக்கப்பட்டு விட்டது என்றால் ஒருவருக்கு அது அவருடைய சொத்தாக மாறிவிடுகிறது, அவர் நாடிய விதத்திலே அதை பயன்படுத்தலாம் என்பதுதான் மார்க்கம் அன்பளிப்பு தொடர்பாக சொல்லக்கூடிய ஒரு புரிதலாக இருக்கிறது. இதை புரிந்து கொண்டால் இது போன்ற சில அன்பளிப்பை வேறொருவருக்கு அன்பளிப்பு செய்கின்ற பொழுது வருகின்ற மனஸ்தாபங்கள் கோபங்கள் எல்லாம் இல்லாம போயிடும். அப்ப சரியான புரிதலை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நமக்கு அன்பளிப்பாக வந்த பொருளை தாராளமாக பிறருக்கு அன்பளிப்பு செய்யலாம், அதுல மார்க்கத்துல எந்த தடையும் இல்லை.